எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் மலேசியா நாட்டில் பினாங் அப்படிங்கிற ரொம்ப ஒரு அழகான ஒரு நகரத்தில் வந்திருக்கேங்க. இந்த பினாங் நகரத்தில் தமிழர்கள் அதிக அளவில் வந்து இருக்கிறாங்க. இந்த பினாங் நகரத்தில் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் இந்த இடத்த கட்டி ஆண்டாங்க. அதே தமிழர்கள் வெறும் 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கொத்தடமையாக இருந்தாங்க. இன்னும் குறிப்பாக சொல்றேனே, நம்ம சிவகங்கை சீமன் மருது சகோதரரோட பையன் இந்த இடத்துல கொத்தடிமையாக வந்து இருந்தாரு. மிகப்பெரிய ஒரு வரலாறு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டார் பார்த்தீங்களா, அவரெல்லாம் இன்னும் இங்கே தான் வந்து இருக்கிறாரு. மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கி கொண்டே போகிறாய். நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப்போகிறேன். இந்த காணொலி முழுசுமே பாருங்க. இந்த பினாங்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடங்கள் எவ்வளவு முக்கியமானது, என்னென்ன வரலாறுல நடந்தது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம வந்து இந்த பினாங் நகரத்துல ஒரு சிமெட்ரியில வந்து இருக்கோங்க. அதாவது ஒரு சுடுகாட்டுல வந்து இருக்கோம். பாத்தீங்களா எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு சுடுகாட்டுக்கு நீ கூட்டு வந்ததுக்கு நன்றி சசிகுமார். இவர்தான் வந்து இன்னைக்கு கூட்டு வந்தாரு சுடுகாட்டு டூர். ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே ஒருத்தரை சந்திக்க வந்திருக்கோம். நம்ம அவரை சந்திக்கணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்க்கணும். அவரோட வாழ்க்கை வரலாறு எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா, நம்ம தமிழ்நாடு, குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா திருநெல்வேலியோட வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ இருந்து 1200 வருஷத்துக்கு இல்லை தவற சொல்ல 1200ல இல்லை, வெறும் 200 வருஷத்துக்கு முன்னாடி, வெறும் 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காலப்பயணம் வந்து பண்ணணும். உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இப்போ இருந்து சரியாக 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னா யார் இருக்கா? சோழர்களுடைய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், சோழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பேரரசு. தஞ்சையில் இருந்து கிளம்பி வந்து இப்போ நான் இருக்கிற மலேசியா, கடாரம், பினாங்கு எல்லா இடத்தையும் கைப்பற்றினாங்க, ஆட்சி பண்ணாங்க. தமிழர்களுடைய புகழ் அப்போ மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. இப்போ அவ்வளோ டாமினன்ஸ் வந்து செலுத்துனாங்க. இன்றைக்கி எப்படி அமெரிக்காவோ அந்த மாதிரி தமிழர்கள் அன்றைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே காலங்கள் மாறுது, தமிழர்களுடைய ஆட்சி அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. அவ்வளோதான், தமிழர்கள் முடிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு வந்து வருது. நாயக்கர்கள் அவங்க 72 பாளையமாக தமிழ்நாட்டை வந்து பிரிக்கிறாங்க. அந்த 72 பாளையங்கள், நம்ம நிறைய பாளையங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அந்த 72 பாளையத்தில் முக்கியமான ஒரு பாளையம் பாஞ்சாலங்குறிச்சி. இந்த பாஞ்சாலங்குறிச்சியை யார் ஆட்சி பண்ணுறா அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆட்சி பண்ணுறார். வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி இரண்டு தரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒன்று அவர் திருடன் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் அவர் சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்கிறாங்க. நான் அவர் யார் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல, அது உங்களுடைய கருத்துக்கு விட்டுரு, அது வரலாற்றுக்கு விட்டுருவோம். ஏன்னா காலங்கள் தான் வந்து பதில் சொல்லும். வீரபாண்டிய கட்டபொம்மனை ஒருத்தர் தூக்கில் போட்டிருப்பார். நீங்கள் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப எளிமையாக புரியும். அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். அந்த கிளைமேக்ஸில் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி இத்தியாதி இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம், அது எல்லாம் உடன் பிறந்தவை, அது ஒடுக்கப்பட்டவை அப்படி வந்து சொல்லுவாங்கள்ல. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தூக்கில் இவரை தூக்கில் போடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்தவர் அலெக்சாண்டர் பேனர்மேன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஜெனரல். மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கி கொண்டே போகிறாய். நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப்போகிறேன். இவனை கொண்டு போய் அந்த புளிய மரத்திலே தூக்கிலிடுங்கள். அவர் இப்போ நான் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறார். அவர் இங்கே தான் இது பண்ணியிருக்கிறார். இப்போ 1799 அவர் வந்து கட்டபொம்மன் இறந்துடுறாரு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 1801 விருதுநகரில் ஒரு செப்புப்பட்டை வைக்கிறாங்க. விருதுநகரில் மட்டும் இல்லை, நிறைய பாளையங்களில் ஊர் மத்தியில் ஒரு செப்புப்பட்டையை வச்சாங்க. யாராவது ஆயுதங்கள் பதுக்குனீங்கனாலோ, பிரிட்டிஷ்க்கு எதிராக செயல்பட்டீங்கனாலோ வீரபாண்டிய கட்டபொம்மனை கொலை செஞ்ச மாதிரி உங்களையும் தூக்கில் போடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலான ஒரு பதிவு விட்டாங்க. நான் அதை ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்குறேன், மறந்துடாமல் அந்த வீடியோ பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இதோட வரலாறுகள் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு புரியும். இதை மீறி தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை கண்டால் பிடிபட்டவர்கள் உயிர் சேதம் செய்யப்படும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விளம்பரம் செய்ய வேண்டி மேஜர் பேனர்மேன் துறை அவர்கள் பெற்ற உத்தரவின்படி நடந்த காரியங்களையும் சீமைக்கு சௌக்கியம் உண். அப்படி பண்ணவர் அதுக்கப்புறம் என்ன ஆனார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன். அதாவது 1799 முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஜெனரலாக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிலாண்டுக்குலாம் போகிறாரு, எம்பி எலெக்ஷன்லாம் நிற்கிறாரு. ஒரு சின்ன சின்ன அவரோட வரலாறு, எம்பி எலெக்ஷன் நிற்கிறாரு, அதெல்லாம் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு பதவியெலாம் இழக்கிறாரு. அதுக்கப்புறம் 1815 வந்துட்டு இந்த பினாங்குக்கு வந்து வந்துடுறார். 1819 மிகப்பெரிய காலரா நோய் பரவச்சு. அந்த காலரா நோயால் 1819 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கில் போட்டவர், அதுக்கு உத்தரவு பிறப்பித்தவர் இங்கே காலரா நோயால் இறந்து போயிட்டார். அவரை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க போகிறோம். வாங்க உங்களுக்கு அவர் இங்கே எப்படி இருக்கிறார் அப்படின்னு வந்து நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லலாம். இந்த சிமெட்ரியை
இதில் நிறைய பேர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. சின்ன சின்னதாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாண்ணா, இது ஒன்று சின்னதாக இருக்குது, அது ஒன்று சின்னதாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான், யாராவது பெரிய ஜென்ரலாக இருக்கிறாங்க, பெரிய பதவியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்காங்கன்னா இதாக இருக்கும். இப்போ என்னடாண்ணா, இப்போ அந்த ஆளை தேடணும், இத்தனை பேர் இருக்காங்க இதில், நான் அந்த ஆளை போய் தேடணும், எங்கே தேடுறது? 15 minutes later. இதோ 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 இருக்கிறார் ஜான் அலெக்சாண்டர் பேனர்மேன். இங்க பாருங்க, ஜான் அலெக்சாண்டர் பேனர்மேன், லேட் கவர்னர் ஆஃப் திஸ் ஐலாண்ட். கடைசியாக இந்த இங்கே தான் இந்த கொஞ்சம் உட்காந்து பேசுவோம் அவர்கிட்ட. அதாவது த ஆனரபிள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனியோட கடைசி கவர்னராக வந்திருந்தார் இந்த ஐலாண்டு, இந்த பினாங்கு தீவோட இதாக வந்து இருந்தார். அவர் கிட்டத்தட்ட காலரா நோயால் செத்து போயிட்டார். ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட 1819 வருஷம் செத்து போயிட்டார். சரி, எப்படியோ இருந்தார், செத்தார், முடிஞ்சு. அவருடைய சமாதி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பினாங்கு, மலேசியா இதில் பினாங்கு வாங்க. ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு வரலாறு வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு மீட்டமைவு இருக்கும். திரும்ப ஓகே, இங்கே ஒரு திருந்தரில் இந்த மனுஷன் தானே, இந்த மனுஷன் தானே கட்ட உமனை கொன்னது, இவர் தானே ரூல் பண்ணது, இவர் தானே கடைசி நிறைய பேரை கொலை செஞ்சது அப்படின்ட்டு. இந்த பினாங்கில் இந்த ஒரு கட்டவனோட வரலாறு இல்லை, முக்கியமான ஒரு வரலாறு இருக்குது. நிறைய தமிழர்கள் அடிமையாக இங்கே இருந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம், 1799 கட்டவனை இறந்துடுறாரா, அடுத்த ஒரு 2 வருஷம் தான், 2 வருஷத்தில் மருது சகோதரர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. அந்த மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி மருது சகோதரோட சின்ன ஒரு குட்டி ஒரு வரலாறு வந்து பார்க்கலாம். பார்த்தா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யம், ஏன்னா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நான் சுருக்கமாக சொல்கிறேங்க, விருதுநகர் மாவட்டத்தில் நரிக்குடி பக்கத்தில் முக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பழனியப்பன் அப்படிங்கிறவருக்கும் பொன்னாத்தார் அப்படிங்கிறவங்களுக்கும் 1748 வருஷத்தில் பிறக்கிறாரு பெரிய மருது. கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் கழிச்சு 1753 பிறக்கிறாரு சின்ன மருது. பெரிய மருது விளையாட்டில் ஆர்வம் கொண்டவராகவும் உடல் வலிமை உள்ளவராகவும் மிகப்பெரிய அளவில், அதாவது கச்சிதமாக வேட்டையாடக்கூடிய ஒரு மனிதராகவும் இருந்திருக்கிறாரு பெரிய மருது. சின்ன மருது மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக, ஒரு நிர்வாக திறனை உடையவராக இருந்திருக்கிறாரு. பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் சிவகங்கை சீமா அரசர் முத்துவடுகநாதரோட போர்படையில வீரர்களா அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. முத்துவடுகநாதர் யார் அப்படின்னா வேலுநாச்சியருடைய கணவர், சரிங்களா? இவங்க வீரத்தை வந்து பார்த்து முத்துவடுகநாதர் மெய் செலுத்து போறாரு. இவங்க ரெண்டு பேரையும் மருது சகோதரர்களை அவங்க படையோட முக்கிய பொறுப்புகளை நியமிக்கிறாரு. 1772 ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போர் வருது சிவகங்கை சீமைக்கும், ராமநாதபுரத்தை கைப்பற்றினதுக்கப்புறம் அந்த போரில் முத்துவடுகநாதர் கொல்ல போறாரு எதிர்பாராத விதமா. அப்போ சிவகங்கை ராணியான வேலுநாச்சியார், அவங்க மகள் வெள்ளச்சி, அமைச்சர் தாண்டவராய பிள்ளை, மரு சகோதரர்கள் எல்லாமே தப்பிச்சு போகிறாங்க. ஏன்னா தப்பிச்சு போய் இப்போதைக்கு தப்பிச்சு போவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஆங்கிலேயர் மேலே போர்த்துருக்கோம், தப்பிச்சு போகிறாங்க திண்டுக்கல் விருப்பாச்சி காட்டுக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் மறைந்திருந்து போர் பயிற்சி எடுக்கிறாங்க, நிறைய இடங்களில் தங்கியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1772 தப்பிச்சு போன அவங்க 7 வருஷம் மறைஞ்சிருந்து போர் பயிற்சி அடிச்சு தக்க காலம், அதாவது 1779 மறுபடியும் போர் வந்து பண்ணுறாங்க ஆங்கிலேயர் மேலே. 1780 சிவகங்கை சீமையை மீட்டுறாங்க, மீண்டும் வேலுநாச்சியார ஒரு ராணியா அரியணையில அமர்த்துறாங்க மருது சகோதரர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி வீரபாண்டிய கட்டவுமன தூக்கில போட்டதுக்கு அப்புறம் அவரோட தம்பி ஊமத்துறை வந்து அடக்கலம் கேட்கிறாரு யாருக்கிட்ட, மருது சகோதரர்கிட்ட. தன்னை நம்பி வந்தவனை கைவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தமிழனோட உயிரிய எண்ணத்தினால அன்னைக்கு அவருக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அதனால மறுபடியும் ஆங்கிலேயர்களை பகிர்ச்சிக்க வேண்டிய சூழ்நிலை வருது, மறுபடியும் போர் வருது. 1801 வருஷம் ஆங்கிலேயர்கள் ஊர் முழுக்க அறிவிக்கிறாங்க மருது சகோதரர்களையும் மற்ற வீரர்களையும் பிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெகுமதி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. காளையார் கோயில் காடுகளை அழிக்கிறவங்களுக்கு அந்த நிலம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு இலவச குத்தகையை கொடுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆங்கிலேயர்கள் அறிவிப்பு பண்றாங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆங்கிலேயர்கள் அவங்க எதிர்த்து போர் பயிற்சி நிறைய நாள் பண்ண இடம் தான் ஏற்கனவே நம்ம பார்த்த சங்கரபதி கோட்டை. நம்ம இப்பதான் ரீசெண்டா வீடியோ போட்டிருக்கோம், நீங்க அந்த சங்கரபதி கோட்டை பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், மறந்துடாம அந்த வீடியோ வந்து பாருங்க. 24/10/1801 வருஷம் மருது சகோதரர்களை திருப்பத்தூர் கோட்டையில தூக்கில போடுறாங்க ஆங்கிலேயர்கள், வீர மரணம் அடைறாங்க மருது சகோதரர்கள். அவங்க மட்டும் இல்ல, மருது சகோதரோட ஆண் வாரிசுகள் அத்தனை பேரையுமே
சின்ன மருதுவோட பையனை தவிர துரச்சாமியை தவிர மற்ற அனைத்து பேரையும் தூக்கில் போட்டாங்க ஆண் வாரிசுகளை. ஒரு வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல ஒரு விசாரணையே இல்லை அத்தனை பேரையும் தூக்கில் போட்டாங்க. சின்ன மருதுவோட பையன் துரச்சாமி மற்றும் ஒரு 70 பேர்களை வந்து நாடு கடத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்க இப்ப நம்ம இருக்கிற இந்த மலேசியாவுக்கு நாடு கடத்துறாங்க. இந்த மாதிரி உலகம் முழுக்க இருந்து நிறைய அடிமைகளை வந்து கொண்டு வர்றாங்க. அவர்களை வச்சு அவர்களுக்கு தேவையான வேலைகளை எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. அதாவது இங்க நிறைய சர்ச் கட்டியிருக்கிறாங்க, இங்க கோட்டைகள் வந்து கட்டியிருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அந்த கோட்டைக்கு உங்களை நான் கூட்டு போறேன் வாங்கல. இந்த இடத்த பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. இது வந்து அந்த சமாதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோட்டைங்க. வெள்ளக்காரங்களுக்கு வந்து நம்மளுடைய கோட்டைகள் மேலே அவ்வளோ பயம். அதனால தான் நம்மளுடைய நிறைய கோட்டைகளை வந்து பீரங்கிகளால் வச்சு அடித்து உடச்சானுங்க. ஆனால் அந்த பேனர்மேன் காலத்திலேயே ஒரு கோட்டை வந்து கட்டப்படுது, அதுதான் இந்த கோட்டை. இருக்கு பியர் இருக்கு தண்ணி இருக்கு, ஆனா உங்களுக்கு வந்து தண்ணி தான். நம்ம மலேசியாவா இருந்தோம்னா 10 வெள்ளி, நம்ம இந்தியாக்காரங்களா ஃபாரினர்ஸ்னா 20 வெள்ளி வந்து வாங்குறாங்க. ஒரு வாட்டர் பாட்டில், நீங்க ஃபாரினா இருந்தீங்கன்னா ஒரு பியர் வந்து கொடுப்பாங்க. நான் வாட்டர் பாட்டில் போதுன்ட்டேன். So Fort Cornwallis since 1786. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு பீரங்கி, இந்த ஒரு பீரங்கியை லோட் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? இதை வச்சுக்கிட்டு அடிச்சானா கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி கோட்டையில் சதறிக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு பெரிய பீரங்கி. எவ்வளோ பெரிய பீரங்கி பாருங்க. இந்த கோட்டைகள் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மட்டும் இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப பழமையாயிருச்சுல, இரும்புல செஞ்சிருக்காங்க பாருங்க. அதனால துருப்பிடிச்சு போச்சு, கொஞ்சம் நிறைய துருப்பிடிச்சு போச்சு. இதெல்லாம் பீரங்கி, இது வெயிட் ஒன்று ஒன்று கிட்டத்தட்ட பல டன் வருங்க, கண்டிப்பாக டன்னு கணக்கில் வரும். நமக்கு நிறைய கோட்டைகள் நம்ம ஊரில் வந்து இப்போ பீரங்கிகள் எல்லாமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம செஞ்சி கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரங்கி இருக்கும், இன்னும் நீங்கள் ரஞ்சன்குடி கோட்டை, இன்னும் நீங்கள் ஆத்தூர் கோட்டை, அதெல்லாம் போனீங்கன்னா இன்னும் நிறைய பீரங்கிகளை வந்து உங்களால் பார்க்க முடியும். இதே மாதிரி பீரங்கிகள் தான், இதே மாதிரி எக்கச்சக்கமான பீரங்கிகள் நம்ம ஊரில் இருக்குது. அதே மாதிரி தான் வச்சு பயன்படுத்துகிறாங்க, அதே மாதிரி தான் வச்சு நம்மளை அடிச்சு கொண்டானுங்க. ஓகே, இது ஒரு அழகான கோட்டை, அப்படியே ஒரு எப்படி டூரிஸ்ட்டை மாற்றிருக்காங்க பாருங்களேன். கோட்டையோட வரைபடம் மேலே ஏறி போகலாம். இந்த கோட்டையோட இன்னொரு ஒரு அழகு என்ன அப்படின்னா, இது வந்து பீச்சுக்கு பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க. உங்கள் பீச் தெரியுதா? அங்கே போய் காட்டுறேன். இப்போது இந்த கோட்டைகளை உங்களுக்கு ரொம்ப எளிமையாக விளக்குற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, 1871 பிரிட்டிஷ் போர்ட் சைல்டு இது நடந்துருச்சு. இதோட வரலாறு இப்படி தாங்க இருக்கும். ஏய், நல்லா பல பலன் இருக்குங்க பா, என்ன பல பலன் இருக்குது. இப்போ அங்கேருந்து ஏதாவது ஒரு கப்பலில் போர் தொடுத்து வர்றாங்கன்னா இங்கேருந்து மருந்து உள்ளுக்குல போட்டுறது, தெரியாதுக்குள்ளே விட்டுட்டு போர்த்தி விட்டு அடிக்கிறது, டமீன் டுமீன் வர்ற பலகள். இப்போ அங்கே பலம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே செங்கற்களை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செங்கற்கள், செங்கல், அதுக்கப்புறம் கலவை, செங்கல், கலவை, செங்கல், கலவை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு உயரத்துக்கு இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த கோட்டைகளை சுற்றி. இந்த இடத்துல நிறைய அறைகள் இருக்குங்க. இது எல்லாமே ஒரு ஜெயில் மாதிரி வந்து பயன்படுத்தியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒருக்கா ஒரு அறை பார்த்தீங்களா, அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு சிறையாக கூட இது வந்துருக்கலாம், ஒரு ஜெயில்.
சின்ன சின்ன அறைகள், கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7 கிட்ட 10க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன அறைகள் நிறைய அப்படியே வரிசையாக வந்திருக்கு. எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னு தெரியல. நல்லா இரும்பு கம்பிகள் போடப்பட்டு இதெல்லாம் இப்போலாம் இது வந்து ரீசெண்டாக போட்டிருப்பாங்க, ஏன்னா பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கம்பியில் கட்டி போட்டிருப்பாங்களோ. நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி இந்த கோட்டை முழுக்க, இந்த கோட்டை இந்த பினாங்கு முழுக்க நம்ம தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த துரைசாமி, சின்னமருதுவோட பையன் துரைசாமி இங்கே கடத்தி வந்ததுக்கப்புறம் அந்த குறிப்புகள் நமக்கு எப்படி கிடைக்குது, ஆதாரப்பூர்வம் எங்கே கிடைக்குது அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஜேம்ஸ் வெல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர், அவர் தான் வந்து சின்னமருதுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து இருந்தார். அதுக்கப்புறம் அவர் புத்தகம் வந்து எழுதியிருக்கிறார் அவர் வாழ்நாள் கடைசியில். அந்த புத்தகத்தில் அவர் சந்திச்சதாக குறிப்பிடுறாரு. அவருடைய புத்தகத்தை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. 1818 வருஷம் நான் பினாங்குக்கு போனேன், அங்கே ஒருத்தர் வந்து என்னை சடனாக வந்து பார்க்க வந்தார். அவர் பார்க்குறக்கு ரொம்ப ஒரு வயசான தோற்றத்தில் வந்து அவர் இருந்தார். ஆனால் அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர்கிட்ட நான் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை கொஞ்ச நேரம் மூஞ்சியே உத்து பார்த்தார். என்னை பார்த்துட்டு கண் கலங்கிட்டார். அவர் கண் கலங்கி அழுக ஆரம்பித்தார். கண் கலங்கி அழுதுட்டு அவர் சொன்ன வார்த்தை, நான் தான் துரைசாமி அப்படின்னு சொன்னார். அந்த சமயம் என் இதயத்தில் வாழை வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இந்த ஜான் வெல்ஸ் வந்து சொன்னார். ஏன்னா இந்த துரைசாமி என்னோட நண்பனோட பையன், சின்ன மருதோட பையன், அவன் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு வருத்தமாக இருக்குது. அந்த நேரத்தில் துரைசாமி வந்து ஜான் வெல்ஸ் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறார். எப்படியாவது என்னை சிவகங்கை கூப்பிட்டு போயிருங்க, என்னையோ என்னை கொஞ்சம் மக்களையாவது கூப்பிட்டு போங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய சீஃப் யார், பேனர்மேன், அவருடைய உத்தரவை காட்டி இது சட்டத்துக்கு இது பண்ண முடியாதுப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் வருத்தப்படாத முடியும், என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய கோரிக்கையை நிராகரிச்சிருக்கிறாரு. அது அவருடைய புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கு, நீங்களும் படிச்சிட்ருக்கீங்க. 1800களில் இருந்து அதுக்கப்புறம் 1900களில் வந்து நிறைய பேர் இந்தியாவில் இருந்து நிறைய பேர் இங்கே வந்து வந்தாங்க, வேலைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி பினாங்கு முழுக்க நிறைய தமிழர்கள், தமிழ் குடும்பங்கள் வந்துருச்சு, நிறைய எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்காங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே நிறைய தமிழர்களை சந்திக்க நேர்ந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக அது வந்து இருக்குது. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கும் இப்போ இருக்கிற மலேசியாவுக்கும் இருந்த இரண்டு ஒரு வரலாற்று சம்பவங்களை மட்டும் சொன்னேன். ஒன்று சிவகங்கை சீமைக்கும், இன்னொன்று வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் இருந்த ரெண்டு வரலாற்று தகவல்களை மட்டும் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய வரலாற்று தரவுகள் உலகம் முழுக்க சிதறி கிடைக்கு. நீ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம அதை எல்லாத்தையுமே வந்து தேடி போகலாம். இந்த வீடியோவையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி பினாங்கில் ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு, சிவகங்கை சீமியோட இருந்தவங்களாம் இங்கே வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணும். இந்த வரலாறு என்று பகிரப்படல் மட்டும் தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். முக்கியமாக வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் போடலாமா, ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் இதுவரைக்கும் யாருமே எனக்கு தெரிஞ்சு கிரியேட் பண்ணதில்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு புது புது தகவல்களை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே போங்க அப்படின்னா, நம்முடைய வரலாறு பரவி கிடக்குது, எப்படி யார் தான் போய் சொல்கிறது, நான் தமிழ்நாட்டுக்குள்ளே நீ பார்க்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்போ வெளியே போய் காட்டுறதுக்கு யார் இருக்கா? அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், நிறைய நாளாக நான் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இனி என்னுடைய பயணங்கள் இந்த மாதிரி பரவி தான் வந்து இருக்க போகுது. இதே மாதிரி நமக்கு மறைந்த, நமக்கு தொடர்புடைய பல வரலாற்று இடங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேன். அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.